அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, கவர்மெண்ட், ஆன்லைன் வெப்சைட் மற்றும் அவ்வப்போது அரசு அறிவிக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களை குறித்து நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் சூஸ் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான், ஒருவேளை தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்வதற்காகவும், பின்னர் இன்று போடக்கூடிய இந்த பதிவிலிருந்து அதனுடைய பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ தெளிவாக விளக்கமாக ஒவ்வொரு பகுதிகளாக எப்படி நம்ம அது அப்ளை பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிறத தெளிவாக விரிவான காணொலி வெளியிடப்படும். ஸோ சுருக்கமான காணொலி இந்த காணொலி. தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களாக முக ஸ்டாலின் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டாங்க. எல்லாரும் அறிவிங்க, எல்லா முதலமைச்சருமே முதல்ல நான் பதவி ஏற்ற உடனே இந்த திட்டங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவங்க வந்து இன்று 5 திட்டங்களுக்கு வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டங்கள் என்னென்ன, அது மக்களுக்கு எந்த வகையில் பலனளிக்க போகுதுங்கிறது தான் இந்த காணொலி விளக்குகிறது. தமிழ்நாடு அரசு ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்டில், அதாவது செய்தி வெளியீடு வெப்சைட்லேருந்து நம்ம வந்து இந்த தகவலை தெரிந்து கொண்டோம். அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்து விட்டது. செய்தி எண் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் 245, ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ்ட் 5 இம்பார்ட்டன்ட் ஜிஓ, 4000 ரூபாய் ரேஷன் கார்டு, ஆவின் மில்க் ரெடியூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டில் உமனுக்கு ஃப்ரீ, இன்னும் COVID-19 ஹாஸ்பிட்டலேஷனுக்கு, இப்படி பல்வேறு நல்ல திட்டங்கள் கையெழுத்திட்டு இருக்காங்க. அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்று கொடுத்துருந்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி தொகுப்பில் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 66 வீடியோக்களும், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்களும், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்களும், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்களும், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 24 வீடியோக்களும், கிராம சபை குறித்து 66 வீடியோக்களும் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நல்ல அரசு திட்டங்கள் ஆன்லைன் வெப்சைட் குறித்த காணல்கள் தொடர்ந்து வெளியிட பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். செய்தி வெளியீடு எண் 245/7/5/2022 ஒரு முக்கியமான நாள். இன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து பதவியேற்றினார். பதவியேற்ற உடனே ஒரு சில இடங்களில் போயிட்டு முதல் கையெழுத்தாக முதல் வேலையாக இந்த 5 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் 5 முக்கிய அரசாணைகள் பிறப்பித்திருக்காங்க. தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றவுடன் இன்று காலை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்தார். அவரை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் வந்து மக்களுக்கு புது ஒளியை ஏற்படுத்தும் வகையில் 5 முக்கிய அரசாணைகளை பிறப்பித்தார். அது வந்து தேர்தல் அவங்க அறிக்கையிலும் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலும், கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள பொதுமக்களுக்கு உதவும் வகையிலும் அமைந்திருக்கின்றன. 1, தற்போது கொரோனா அந்த அச்சுறுத்தலாம் மக்கள் ரொம்ப வேலை இல்லாமையும் புலம்பெயர்ந்து இருக்கிறதுனாலும் அவங்களுக்கு உதவும் வகையில் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவித்திருக்காங்க. முதற்கட்டமாக இந்த மாதமே 2000 ரூபாய் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் June 3 அடுத்த கட்டமாக வழங்குறதா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. இதில் வந்து அரிசி குடும்ப அட்டை, அரிசி வாங்கக்கூடிய குடும்ப அட்டைக்கு மட்டும்தான் உண்டு. ஏற்கனவே கடந்த பொங்கலுக்கு முன்னாடி எல்லாருக்குமே உதவி இந்த தொகை கிடைக்கணுங்கிறக்காக சர்க்கரை அட்டை வச்சுருக்க எல்லாருமே அரிசி அட்டையாக மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். நிறைய பேர் மாற்றிருந்தீங்க. தற்போது மாத்திரக்கு வாய்ப்பு உள்ளே இருக்குதான் நான் செக் பண்ணுறேன். ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு காணொலி வெளியிடுறேன். இது முதல் திட்டம். ரெண்டாவது வந்து எல்லாருமே காலையில் எழுந்தவுடன் வீட்டில் எல்லாருக்கும் காஃபி, பால், டீ ஏதாவது குடிக்க போகிறோம். அப்படி அரசு ஆவின் மில்க் பண்ணையில் போய் வாங்கக்கூடிய பாலுக்கு வந்து லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் 16/5/2021 முதல் குறைத்து விற்பனை செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இன்றிலிருந்து அல்ல, 16/5/2021 முதல். ரெண்டாவது ஒரு நல்ல திட்டம். மூன்றாவது வந்து தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பினை செயலகம் என்னதுன்னா, அரசு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகள் பயணம் செய்யும் பணிபுரியும். இதுக்கான தெளிவான டீட்டெயில் இதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எந்த பஸ்ஸுங்கிறது இமேஜும் வச்சுருக்கேன், அது இன்னொரு காணொலியாக விரைவில் வெளியிடுறேன். அதாவது பெண்கள் வந்து நகர சாதாரண கட்டண பேர் வந்து இலவசமாக பயன் அடைந்துக்கொள்ளலாம். இனி பயந்துச்சுட்டு எதுவும் வாங்க தேவையில்லை.
அதுக்கான அடையாள அட்டையும் எதுவும் வைக்க தேவையில்லை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு 1200 கோடி பெர் இயருக்கு ஆகுங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அந்த தொகையை தமிழ்நாடு அரசு வந்து போக்குவரத்து கழகத்துக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்காங்க. 4வது, தேர்தல் பரப்பின் போது மாவட்டந்தோறும் மனுக்கள் வாங்கினாங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை செயல்படுத்த மனுக்கள் வாங்கி 100 நாட்களில் ஆட்சிக்கு வந்த உடனே செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு புதிதாக ஒரு துறையும் உருவாக்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் முன்னாள் பணியாற்றிய சில்பா அவர்களை பணி அமைச்சிருக்காங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பணிகளில் நல்லா பணியாற்றி சிறப்பு பெயர் வாங்கினவங்க, அவங்கள இந்த துறைக்கு தலைமையாக நியமிச்சிருக்காங்க. அது குறித்து அரசாணையும் இருக்குது, அது குறித்து விரிவான காணொலி விரைவில் வெளியிடுகிறேன். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் பலரும் அரசு மருத்துவமனைகள் மட்டுமின்றி தனியார் மருத்துவத்திலும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி இவர்களின் நினைவுகளை குறிக்கும் வகையில் சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டணத்தை தமிழக அரசு காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏற்க முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். இதன்படி மாண்புமிகு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கொரோனா நோய் சிகிச்சை செலவுகளும் தனியார் மருத்துவர்களுக்கு அரசு மீள வழங்கும். அதாவது காப்பீடு அட்டை கொண்டு போனாங்கன்னா இவங்க பேரில் அந்த செலவுகளை அவங்க பில் எல்லாம் ரெக்கார்டுகளை இவங்களுக்கு என்ன செலவு பண்ணுறாங்களோ அதை கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து திரும்ப வாங்கிக்கலாம், இவங்கக்கிட்ட காசு வாங்க தேவையில்லை. அதாவது இப்போ இன்சூரன்ஸ்லாம் போடுவாங்க, கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ், ஸ்டார்கள், இன்னும் ஐசிஐசி அப்படி நிறைய இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு கேஷ்லெஸ் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் எந்த ஒரு காசும் வாங்காமல் அவங்களே நம்முடைய இன்சூரன்ஸ் கார்டு மூலமாக அவங்க பில்லை அவங்க சப்மிட் பண்ணி அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அதே போல் தமிழக அரசினுடைய முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் அட்டை வைத்திருந்தீர்கள் ஆனால் அது ஆக்டிவிட்டியில் கரண்ட் ஸ்டேட்ஸில் ஒர்க்கிங் ஸ்டேட்ஸில் இருந்தால் உங்களுக்கான தொகை நீங்கள் எதுவும் செலுத்த தேவையில்லை, COVID-19 தொடர்பாக அதுக்கான தொகையை அரசே வழங்கினு சொல்லியிருக்காங்க. இதை குறித்த விரிவான காணொலியும் விரைவில் நான் வெளியிடுகிறேன். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த என்ன காணொலி பதிவிட வேண்டும் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக ரைட் பண்ணுங்கள். உண்மையிலே என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அது என்னை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் என்னை ஊக்குவித்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஏன்னா 15,000 இருந்து திரும்ப இப்போ நல்ல இன்க்ரீஸாகி 17,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. தேங்க்யூ 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 ஆல்.